தங்கள் பாக்கியம் என்னுடைய சித்தம். சபையை உற்றுவாக்கி பார்த்தது எப்படி விளக்கம்? மகா ராஜ்யம் இருந்த சபை, இந்த சபை கர்த்தர் இந்த கன தனவான்கள் அவருடைய மாதா பிதா குருவாத தெய்வம் தாய் தந்தை தமக்கை சமையல்பாடம் இரவென்று பாராமல் கண்விழித்திருக்கக்கூடிய கடந்தமான அரியன் ஒருபாடு சந்தாதி கடம் கூட்டி வருவான பெரிய ஒரே ஆள் தான்
கையில இருக்கக்கூடிய அதிகார செங்கோல ஆனால் எவர் வந்தாலும் பரம கடவுள் அரியாசனத்தில் அமர்ந்து வரம் பார்த்துக் கொண்டிருப்பார். யார் யார் மதம் பிடித்தவர்கள் அப்படி என்று அவர்களுடைய முகபாவனியை அறிந்து ஒன்றன் பின் ஒன்றாக கேட்பதற்கு வழிவிடக்கூடிய அது மட்டாமல் என்னுடைய சிறசில இருக்கக்கூடியது எப்படி இருக்கின்றது பார்த்தியா? அதனால் நான் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது வெகு நேரம் ஆகிவிட்டது என்னுடைய எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக அவரிடத்தில் சென்று அவருக்கு ஆசார வார்த்தைகளை பேசி பேசி அவருடைய குலத்தை முகத்தை சாந்தப்படுத்த வேண்டும். பதினேழாம் சண்டையில் கர்ணாபிஷேகம் தேர்தலில் அமர்ந்து
ரெண்டு கையில தங்க காசுகளை வாரி வாரி எடுத்துட்டு போவாங்க. வழியில ஆமா மேவாளர் எவரென்னாமல் காவலன் கர்ணன் கனக மாறி போயிருந்தான். ஒரு ஆளு அவனும் ஒரு ஆளா கர்ணாபிஷேகன். ஆமா அப்படி இளைவல்லனுக்கு சமமா இருக்கக்கூடிய அது சாத்தனூர் கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசன் ராஜகா என்று சொல்லக்கூடிய எனது மருமகன் மகள் இருவர் ஒன்றாக சேர்ந்து எனக்காக 1000 ரூபாய் வாய் வழங்கிருக்கின்றார். பங்கில் அந்த வெறுவத்திர சாமி குடியிருந்து ஒன்று முழுக்க ஒரு கோடி பெருக வேண்டும் என்று எம்பெருமான வேண்டுகிறேன். சாத்தனூர் கிராமத்தை சேர்ந்த காஞ்சனா மணிகண்டன் இருவர் ஒன்றாக சேர்ந்து எனக்காக 1000 ரூபாய் வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அவருடைய பங்கில் அவருடைய குலதெய்வம் குடியிருந்து வீரபத்திர சாமி குடியிருந்து ஒன்று முழுக்க ஒரு கோடி பெருக வேண்டும் என்று எம்பெருமான வேண்டுகிறேன். மீண்டும் மேலந்தூர் கிராமத்தை சேர்ந்த ரங்கசாமி சாரதா என்று சொல்லக்கூடிய இருவரும் ஒன்றாக சேர்ந்து எனக்காக 500 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள். அது கீழ் வணக்கம் பாரிய சேர்ந்த எனது அக்காவா விலங்க திருமணம் செய்து
இந்த நல்ல நேரத்தில் கொட்டூர் கிராமத்தை சேர்ந்த சகுந்தரா வீரபத்திரன் இருவர் ஒன்றாக சேர்ந்து இதோ எனக்காக 100-200 ரூபாய் வாரிகள் இருக்கின்றார். பங்கில் அந்த வீரபத்திர சாமி குடியிருந்து அந்த எம்பெருமான் குடியிருந்து ஒன்று குடிக்கு 1 கோடி பெருக வேண்டும் என்று எம்பெருமான உலகு சட்டி கட்டி வச்சா நான் என்ன பெரிய கூட்ட பண்ணி அடங்க உலகு சட்டி கட்டி
ஏற்படுத்திக் கொடுத்தாரே என் கண்ணுக்கு தெரிந்த கடவுளே
ஆனா இவங்களை பாராட்டணும். எப்படி இவங்க ஆம்பிடப்பட்ட ரெண்டு பேரும் அம்மா எப்படி ஏன் தெரியுமா இவங்க பொண்டாட்டிக்கு ஆகிற வேலையும் ஆகிற வேலையும் இவருக்கு போட்டு சாப்பிடுற வேலையும் மானிடர்கள் எல்லாம் முட்டாள் முட்டாள் அடி முட்டாள் அதேதாங்க. அது எப்படி எப்படி அடியிலே முட்டி வயிற்றிலே இருந்து இருந்து யோனியின் வழியாக வழியாக கற்பப்பணி வாசல் விட்டு விட்டு இரண்டு விழா எலும்புகளும் துவாரங்களாக ஆக்கி 10 மாதம் 300 நாள் கழித்து வயிற்றில் இருந்து முட்டி உதைத்து தள்ளி தள்ளி இந்த பாராகிய பூமிக்கு வருபவன் முட்டாள் முட்டாள் திருமணம் செய்து சந்திரனுக்கு 27 அப்படி 27 பொண்ணு கொடுத்தேன். அந்த 27 பொண்ணு பேர் என்ன தெரியுமா? அது தெரியாது. தெரியாது. தாய் மூலமூக்கி கொடலி தொம்பி தாய் உன் புள்ளிகளுக்கு வச்ச பேர் நான் கேட்கல. என் மகளுக்கு வைத்த பேர் அப்படி சந்திரனுக்கு கொடுத்த பாரு. அஸ்வினி, மரணி, கார்த்திகை, ரோகிணி, பிரிய திரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், பூரம், மகம், பூரம், புத்திரம், அஷ்டம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், சேத்தை, மூலம், திருவாரம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, புத்திரட்டாதி, ரியாவதி. இப்படி சொல்லக்கூடிய 27 பெண்ணு மாதத்துக்கு ஒரு முறை 27 நட்சத்திரம். அந்த 27 நட்சத்திரம் அந்த சந்திரனுக்கு நான் கொடுத்த பெண்ணு. பெண்ணு ஆமாண்டா. அப்படி சந்திரனுக்கு 27 பெண்ணை கொடுத்து கொடுக்கும் போதே எச்சரித்தேன். அஜா சத்திரா உலகத்தே அழகு அழகு இந்திராதி தேவர்கள் ஆவர்த்தமான பேர் வரங்கக்கூடிய கடவுள் நீ. கடவுள் நீ யாரு? சந்திரன். அதனால் உன் அழகுக்கு இணங்கி இணங்கி உனக்கு 27 பெண்களை கொடுக்க கொடுக்கிற. ஆனா ஒரு பெண்ணிடம் பாசத்தை காட்டி காட்டி மற்ற பெண்களை உதாசனப்படுத்தி ஓர வஞ்சனை செய்து செய்து என் மக்கள் என்னிடத்திலே புகார் தெரிவிப்பார்கள். என் சாபத்துக்கு ஆளாகி விடுவார். அவனே சோப்பு சுண்ணா வாங்கி கொடுக்க முடியல. அது பிதிக்கு போட மாட்டேன். ஒரே பொண்ணு அவனை குடுத்துருவான். எப்படி சாமான அப்படி கொடுத்தார். அப்ப சந்திரன் பார்த்தான் அந்த ரோகிணி மேல் அளவற்ற பாசத்தை வைத்து மற்ற பெண்களை உதாசனப்படுத்தி என் மக்கள் வந்து ஓடி ஓடி வந்து சந்திரன் செய்கிறார் அப்படின்னு தெரிவித்தோடு அஜய் சந்திரா எப்போது ஒரு பெண்ணை ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு ஒரு கண்ணிலே வெண்ணை எப்போது ஓர வஞ்சனை செய்தாயோ நீ நாளுக்கு ஒரு கலையாக உன் அழகு இருக்குது. நானும் தானே நாளுக்கு ஒரு கலையாக உன் அழகு என்ன காரணம்? என் மாமனார் எனக்கு பெருத்த சாபத்தை கொடுத்து விட்டார். நாளுக்கு ஒரு கலையாக உன் அழகு தேய வேண்டும் அப்படின்னு சாபத்தை என்னால் ஒன்று செய்ய முடியாது. வரம் தருகிறேன். நாளுக்கு ஒரு கலையாக உனக்கு வளர கடவுது. ஓ நாளுக்கு ஒரு கலையாக வளர கடவுது. இப்ப தேய் பிறை வளர்பிறை ரெண்டு வருது. தச்சகன் கொடுத்த சாபம் 15 நாள் தேய்பிர 15 நாள் வளர்பிற. இந்த தச்சகன் கொடுத்த சாபப்படி 15 நாள் தேய்த்துக் கொண்டே வருவான் சந்திரன். சிவபெருமான் கொடுத்த வரப்படி 15 நாள் வளர்ந்து கொண்டே வருவான். அப்படி சந்திரனுக்கு 27 பெண்ணை கொடுத்தேன். குலத்திய ரிஷிக்கு 9 பெண்ணை கொடுத்தேன். அது யாரா? கீர்த்தி, லட்சுமி, சுருதி,
புழுதி புத்தி மேத்தா அந்த சிறுத்தை கிரியை விருச்சி லட்சம் இப்படி சொல்லக்கூடிய ஒன்பது பெண்ணை புலத்தரிசி கொடுத்தேன். அது மட்டும் கிடையாது காஞ்சிபருக்கு பதிமூன்று பெண்ணை கொடுத்தேன். அதியாரார் அதிதி திதி தனு பதி சுரதி புறாதாசை பிடிதை தாம்பிரை கழை கத்திரிவை சுதை அரிட்டை கிளை ஒரு பொண்ணு மரம் செடி கொடி புல் பூண்டு நீர்வாய் உயிரினம் நடப்பன தாவன பரப்பன ஊர்வன அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாய் தகப்பன் யார் என்று கேட்டார். காசிபுரம் என் மகளாகிய பதிமூன்று பெண்களும் தான். முதல்ல படைப்பு இந்த உலக உயிர் உற்பத்திற்கு காரணம் இந்த லட்சக பிரம்மன். அப்படி இருந்தாலும் லட்சாவணி பத்திரத்தில் சிறு சிறப்பாடு ஆட்சி செய்து ஒரு வரும்போது என்னுடைய சேனல சேனைகள் அது எப்பேற்பட்ட சேனை நான் வருவதை பயந்து ஓடுவான். பயந்து அப்படி அப்படி இருந்து முதல் பிறப்பாக நான் பிறந்து எங்க அப்பாவை இருக்கிறார். ஒருவர் பிரித்த படைப்பு தொழிலை செய்தால் பத்தாது. அப்படி என்று சிவபெருமான கோரி அறிவாக தவத்தை செய்து சித்திப்புத்தொழிலை வரமாக பெற்றவன் அப்படி பெற்று இந்த உலகத்தை என் வம்சமே படைக்க வேண்டும் என் வம்சமே ஆள வேண்டும் அப்படி என்று முன்பு முதலாக ஆயிரம் ஆட்பிள்ளைகளை படைத்து வரவும் பூரா புள்ள பெற்ற மிஷினேதான். அப்படி நம்ம வலிமையினால் ஆயிரம் பிள்ளைகளை உற்பத்தி செய்து பிள்ளைகளை வரமாக அப்படி வாங்காமல் திரும்பினால் நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து சாம்பலாக சாபத்தை கொடுத்த அப்படி நாரதன் பார்த்தான். பிரம்மா ஒரு ஆள் படைத்தாலே உலகம் வைத்து தாங்காது. அதிலே தட்சா பிரம்மன் ஒருவன் ஒருவன் இவன் பிள்ளை ஆயிரம் பிள்ளைகள் இவர்களும் சித்திப்பு தொழில வாங்கிவிட்டார். உலகம் தாங்காது. அப்படி என்று பிள்ளைகளை மறித்து உங்களால் ஆகாது ஆறுங்கள் போகலாம் என்று அண்ணா கண்ணா என்று பஜனை கோச்சியிலே சேர்த்து விட்டான். அத்தனை பிள்ளைகளும் மறித்து விட்டது. மீண்டும் ஒரு ஆயிரம் பிள்ளைகள் பின்னோக்கி நடந்து சென்று பார்த்தால் நாரதன் கழகம் செய்து என் பிள்ளைகளை வைத்து வைப்பினார். அப்ப பார்த்தேன் என் தங்காளி என்னுடைய தம்பி தம்பி சகோதரனாக இருந்து என் பிள்ளைகளை இரண்டாயிரம் பிள்ளைகளை கொண்டாயே எப்பொழுது கலகம் செய்தாயோ இன்று முதல் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் செய்யவில்லை.
நாரதனுக்கு சாபத்தை கொடுத்து அந்த பதாதிபாரோடு இருக்கும் போது என் தந்தை பார்த்தார். பார்த்து மகனே, அந்த ஈசன் இடமாகத்தில் இருக்கக்கூடிய உமா பார்வதியை தவம் செய்து நீ மகளாக பெற்றெடுக்க வேண்டும் அப்படி என்று என் தந்தை கட்டளையிட்டார். ஏற்கனவே 49 பெண்ணை பெற்று என்ன பலனை கண்டோம். ஆனால் உமா பார்வதியை மகளாக பெற்று சிவபெருமானுக்கு கொடுத்தார். கைலாய பரமனை வணங்க கண்ட யாவர்களும் நம்மை யாவல் செய்து பணிவார்கள். கைலாய பரமமூர்த்தி இவருக்கு மர்மவனாயிறார். அப்ப மர்மவனம் வணங்கும் போது அப்புறம் மாமனார் மரியாதை இருக்காது. அப்படி என்று என் தந்தை வார்த்தை சொல்லி உமா பார்வதியை சமம் செய்து மகளாக பெற்றெடுத்து அண்ண பூரணி அமித குஜாம்பாலை திருமணம் செய்து கொடுத்து விட்டேன் பரமமூர்த்திக்கு. ஆமாண்டா, கைலாய பரமனுக்கு மாமனார் சொந்த மாமனார். ஆனா ஏ மதி, என் மகளை திருமணம் செய்து கொடுத்தேன் சொன்னேன். திருமணம் செய்து கொடுத்து வெகு காலம் ஆகிவிட்டது. இது நாள் வரையிலே என் மகளை நான் பார்த்ததே கிடையாது. என்ன 50வது பெண், கடைகுட்டி பெண், கண்ணுக்கு கண்ணாக எனக்கு ஆசையா வளர்த்த ஒரே ஒரு பெண், ஒரே ஒரு பெண். யாரு? அம்மா பார்வதி. பார்வதி போலா அந்த மாதத்தில் வைத்த பசுமாட்டு பகல்லையே பசுமாட்டு இருக்க.
யாரெல்லாம் இந்த வீரபத்ர சாமி சரித்திரத்தை அடுத்து கதை கேக்குறாங்களோ படுத்துக்கிட்டே கதை கேக்குறாங்களோ அடுத்த பிரிவில் பாம்பா தான் பிறக்கணும். பாம்பா பிறக்கணும், அது மண்ணொழி பாம்பா தான். ஆமா, அப்படியே யாரெல்லாம் படுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஊர் டேங்க் ஆபரேட்டர் சொல்லி தண்ணி திறந்து விட்டுருவாங்க. திருப்பார் கடலை ஒரு பாண்டமாகவும் ஒரு மத்தாகவும் அதோ ஆதிசேத்தனை ஒரு கயிறாகவும் அந்த திருப்பார் கடலில் பிறந்தாரிய மகளாச்சே என் மகள். அது மட்டும் கிடையாது, 49 பெண்ணை ஒரு கண்ணாகவும் பார்வதி அன்னபூரணி அபித குஜாம்பாலை ஒரு கண்ணாகவும் எண்ணி வளர்த்தேன். எனக்கு எத்தனை பெண்கள் மொத்தம் 50 பெண்கள். Thank you.
பார்க்காமல் திருமணம் செய்து கொடுத்து வெகுகாலமாகிவிட்டது. கண்ணிலே தெரிகிறது என் மகளுடைய குரல், குரல் காதிலே கேட்கின்றது. இந்த தட்சிணாபுரி மண்டலத்தில் யாராவது உமா என்று அழைத்தால், அண்ணன் பொருளி என்று அழைத்தால், போட்டோட்டமாக வீதியெல்லாம் சென்று பார்த்து மகள் வந்திருப்பாரோ அப்படி என்று ஏமாந்து ஏங்கி வருகின்றேன். ஆனா எனக்கு ஒரு யோசனை, வருவது கிடையாது. காலத்தை இங்கே வீணடிப்பதை ஆசையாக வார்த்தை அறிவித்து மனதால வரலாம். அதனால் நேராக கைலாய செல்ல வேண்டிய என் மகளை, என்னை விட என் மகள் அதிகமா தூக்கி வளர்த்து வந்தான். நம்ம பாப்பாவுக்கும் உனக்கு என்னென்ன பிடிக்குன்னு உனக்குதான் தெரியும். அனைத்து சிறுவர் சேர்த்து கண்ணாடி சூத்து பாக்குறதுக்கு போயிட்டு நான் நாட்டு வைத்து தைக்க சொன்னா தைக்கணும். நாட்டு தான் கடிக்கல அத்தனை சீர்வரிசைகளும் தயாராகிவிட்டது. இப்பொழுது நேராக கைலாய புறப்பட வேண்டும். என்ன
அப்படி கைலா பரமணத்தில் சென்று உன் மாமனார் இழந்து ஒப்பில அமர்ந்திருக்கின்றார். அதனால் கெட்டி மேலதாளத்தோடு பல்லாக்கு மாலை மரியாதையோடு 32 மேல வாத்தியத்தோடு வந்து ஆச்சரியமா சொல்லுவோம். நாட்டை தேடி வந்தவர் என்னுடைய வீட்டை தேடி வருவார். ஊரா விட்டு மீன் குழம்பு கூட்டம் அதிகமாக தெரிகிறது. அவனு அவனு சொல்றீங்க என்ன அவனுக்கு எப்படி பண்ணாலும் அதான் பின்ன
கேவலம் வாயார் படிய காவல் காக்கக்கூடிய நந்தி பயன் மாடு மாடு அட கேடு கட்ட மாடு கேடு மாடு எவ்வளவு திமிர் இருந்தா அடித்து அவமரியாதை செய்து விட்டாய். பட்டாரா